குலதெய்வத்தை வணங்க வேண்டும், இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டும். இது தேவதா காரியம். இப்ப தேவதா காரியத்தை செய்யணும். எப்படி தினந்தோறுமே குலதெய்வத்தை வணங்கணும். அப்ப குலதெய்வம் வெளியூர்ல இருந்தா போக முடியாதே, மாதத்தில் ஒரு நாள் போக வேண்டும், ஆண்டுக்கு ஒரு முறையாவது போக வேண்டும், குடும்பத்தோடு போக வேண்டும். அப்பாவுக்கு பக்தி இருக்கு, அம்மாவுக்கு இல்லை, அம்மாவுக்கு இருந்தால் அப்பாவுக்கு இல்லை, குழந்தைகளுக்கு இல்லை, மூன்று பேருக்கும் இல்லை என்று சொல்கிறார். எல்லாருக்கும் தேவை. அவரவர்கள் அவர்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்கணும். பிதிருக்காரியம்னு அடுத்த ஒரு விஷயம். பிதிருக்காரியம் என்றால் முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடன். நமது மதத்திலே நமக்கு ஒரு வருஷம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள், பிதிருக்களுக்கு ஒரு நாள். திதி செய்கிறோம் என்றால் இப்பொழுது ஒருத்தர் ஆவணி மாதம் காலமாகி இருக்கிறார், அமாவாசை கழிந்த சதுர்தசி என்று சொன்னால் அன்று நாம் திதி செய்கிறார்கள். அன்று திதி செய்கிறாள் என்றால் வருஷத்துக்கு நமக்கு ஒரு வருஷம் என்றால் அவளுக்கு ஒரு நாள், தினமும் சாப்பாடு போடுறோம். அமாவாசை என்று தர்ப்பணம் செய்கிறோம் என்றால் இப்போ நாம் உயிரோடு இருக்கிற போது காஃபி டீ குடிக்கிறோமே, அதுபோல் இந்த எள்ளுக்கு அவ்வளவு மகத்துவம். எள்ளிலேயும் விஷ்ணு தான் இருக்கிறார், அதுதான் வழிபாடு செய்கிறோம். எள் குறைவாக இருக்கணும், தீர்த்தம் விடும்பொழுது ஜலம் நிறைய இருக்கணும். இந்த மந்திர சக்தி போய் இழுத்து கொண்டு போய் கொடுக்கும் அவர்களுக்கு அன்னத்தை. மந்திரோச்சாரணத்தில் போகிறது முதலில் நமக்கு நம்பிக்கை வேண்டும் இந்த உலகத்திலே. அப்போ பிதாவுக்கு ஒருவன் கர்மா செய்கிறான், திதி செய்கிறான் என்றால் மாதாவை நம்புகிறான். இந்த உலகத்திலே நான் பிறப்பதற்கு காரணமாய் என் தாயின் வயிற்றில் யார் சுக்கலத்தை கொடுத்தானோ அவனுக்கு இந்த அன்னம் போய் சேரட்டும் என்று மந்திரம் சொல்லுகிறது. மாதாவைத்தான் நம்புகிறோம். என் மே மாதா பிரலு லோப சரதி, இந்த உலகத்திலே நான் பிறப்பதற்கு காரணமாய், அப்போ மாதாவைத்தான் நம்புகிறோம். அதுதான் விவேகானந்தர் சொன்னார், மதர் இஸ் காட், ஃபாதர் இஸ் ஃபெய்த்னர். இதில் ஆண்கள் தான் செய்ய வேண்டும், பெண்கள் செய்யக்கூடாதா என்று கேட்கிறார்கள். கூடாது, மந்திரத்தை கற்றுக்கொள்ள கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. கூடாது என்று சொன்னதையும் முரண்பாடாக செய்வோம் என்று சொன்னால் அனர்த்தம் தான் வரும். பிரணவமே பெண்கள் சொல்ல இயலாது, கூடாது. ஆண் குழந்தை இல்லாதவர்களுக்கு யார் செய்வார்கள்? பெண் குழந்தையிடம் பிள்ளை வாங்கி செய்வார்கள். இல்லை பெண்ணுக்கு மகன் பிறந்தால் அந்த மகனுக்கு உரிமை உண்டு. ஆனால் ஒரு சமாச்சாரம், ஒருவருமே இல்லாமல் ஒருவன் போய்விடுவானே ஆனால் யார் வேண்டுமானாலும் கர்மா செய்யலாம். அதுதான் இந்த மதம். அநாத பிரேத சம்ஸ்காரகா அஸ்வமேத பலம் லபேத்துன்னு இருக்கு. அநாதை ஆதரவில்லாதவனுக்கு யார் கர்மா செய்தாலும் சரி, அஸ்வமேத யாகம் செய்த பலன் ராமபெருமான் ஜட்டாயுக்கு செய்தார். ராவணன் கீழே விழுந்தவுடனே விபீஷணனை கூப்பிட்டு அவனுக்கு செய் என்றார். மாட்டேன் என்றார். நீ செய்யவில்லை என்றால் நான் செய்கிறேன் என்றார். ஆக இந்த இடத்திலே தெரியும். அதனால்தான் மாலையபட்சம் தர்ப்பணம் செய்யும் பொழுது நம்மளோட பழகினவர்களுக்கும் மந்திரம் சொல்றோம், குழந்தை இல்லாதவர்களுக்கு சொல்றோம், நண்பனாக பழகினவர்களுக்கு உறவினன் எல்லோருக்கும் சொல்லுகிறோம். அம்மா அப்பாவுக்கு திதி செய்யாமல் நான் அநாதை இல்லத்திலே போய் சாப்பாடு போடுகிறேன், முதியோர் இல்லத்திலே போடுகிறேன் என்றால் பயன் கிடையாது. தவசம் செய்து விட்டுத்தான் அங்கு போய் போட வேண்டும். வீட்டில் ஒருத்தனுக்கு சாப்பாடு போடாமல் நான் முதியோர் இல்லத்தில் போய் சாப்பாடு போடுறேன்னா இங்கே இருக்கிறவனுக்கு பட்னியாக போட்டுட்டு அங்கே போய் சமைக்கப்படாது, அங்கே போய் சாப்பாடு போட்டு பிரயோஜனம் இல்லை. அதுதான் நமது மதம். இருப்பவர்களையும் கவனிக்க வேண்டும், போனவர்களையும் கவனிக்க வேண்டும். வள்ளுவரே சொல்கிறார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல். ஆக எல்லாரையும் யக்ஷ பிரசனத்திலே சொல்லுகிறான் மகாபாரதத்திலே. யமதர்மன் கேள்வி கேட்கிறான், முன்னோர்களுக்கு எவனொருவன் கர்மாவை செய்யவில்லையோ அவன் உயிர் இருந்தும் நடைப்பிணம் என சொல்லுகிறான். ஆக நாம் முன்னோர்களை கவனிக்க வேண்டும், முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். எங்கே செய்ய மறந்தவர்கள் தான் சேதுவிலே போய் செய்ய வேண்டும். ஒரு தடவை செய்து பிறகு தொடங்க வேண்டும். காசியிலே போய் செய்து விட்டால் திரும்ப செய்ய வேண்டாம் என்று கேட்கிறார்கள் அல்ல. காசியிலே போய் போட்டாலும் பிண்டம் போட்டாலும் தவசம் செய்ய வேண்டும். எப்பொழுது உடம்பு முடியாதவர்களுக்குத்தான் விதிவிலக்கு. ஒருத்தனுக்கு உடம்பு முடியலை, வருமானம் இல்லை, வசதி இல்லை, அவன் தான் தர்ப்பணமாக பண்ணலாம்னு இருக்கு. இப்படி நிறைய சொல்லுகிறார்கள். ஆக திதி செய்ய வேண்டும். திதி செய்ய முடியாதவன் ஒருத்தரை கூப்பிட்டு, வேதம் படித்தவரை கூப்பிட்டு காலலம்பி அவருக்கு வாழைக்காரசி கொடுக்க வேண்டும். அதுவும் முடியாதவர்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதுவும் முடியாதவர்கள் கருவேலங்கும் காட்டிற்கு சென்று அந்த முள்ளை கட்டி கொண்டு முன்னோர்களை கூப்பிட வேண்டும். இந்த ரத்தம் கொட்டும். நமக்கு இந்த ரத்தத்தை கொடுத்தது அவர்கள் தானே, அதைத்தான் செய்ய வேண்டும். அப்படி செய்வோமேயானால் நாம் உயர்வடைவோம், தெய்வத்தை வணங்குவோம், குலதெய்வத்தை வணங்குவோம், பிதர்களை கொண்டாடுவோம், அப்பொழுது நாம் உயர்வடைவோம் என்று சொல்லி இத்துடன் திருநிறைவு செய்கிறேன்.